வணக்க மக்களே, நீங்கள் பாரு கேட்குற நோக்க கமெண்ட்டினா அங்கே ஹோஸ்ட் காலையிலேருந்து எந்த பக்கம் திரும்பினாலும் பேட்மேன் காலிலேருந்து ட்ரெண்டிங் ஆகிருக்காரு. பிகாஸ் ஒன்றுமே பெருசாக ரிலீஸ் ஆகல, ஜஸ்ட் ரெண்டு செட் பிக் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் லீக்டு அஃபிஷியல் கூட கிடையாது. அப்படி இருந்தும் நம்ம பேட்மேன் வந்து ட்ரெண்ட் ஆகிறானா, இப்போ வந்து நம்ம டபிள்யூபிக்கு அந்த பேட்மேனோட வேல்யூ வந்து புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே அவருக்கு வந்து சீசன் இருக்குங்க, அதுதான் பேட்மேன். ஸோ அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க, ஸ்க்ரீன் டெஸ்ட்ல எதுக்கு ஒரு டீசராக கொடுக்குறாங்கன்னு. பட் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பேட் சூட்டை போட்டுட்டு இப்போதைக்கு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பெருசாக அந்த சூட் வந்து ஸ்பாயில் பண்ணாமல் ஒரு குட்டி டீசராக போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அந்த சூட்டை ஃபுல்லாக ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்மேனும் அவருக்கு முன்னாடி இருக்கிறது ஆக்சுவலாக கேட் உமன் ஜோயி கிராவித். ஸோ பேட்மேன் அண்ட் கேட் உமன் ஒன்னா சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் காத்தமோட சுடுகாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஸ்டோரி லைன், இந்த லீக் பிக்ஸில் என்ன கதை நமக்கு இருந்து சொல்லி தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பேட்மேன் கிட்டே இருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு காமிக்கப்பட்ட அந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து கிடைக்கல. ஐ மீன் சில பல கிடைச்சது, அந்த பேட் லோகோலாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபுல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியல. அந்த பேட்மேனோட கலர், அந்த சூட் கலரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியல. பட் இப்போதைக்கே கிளியராக அவங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நான் சொன்னதுன்னு நம்பவே இல்லை. பேட்மேன் அவரோட ஹோம்மேட் சூட், அதாவது ஃபுல் ஃபிளெஜ்டாக ஒரு பேட் சூட் வந்து டெக்னிக்கலாக கிரியேட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஹோம்மேட் சூட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போட போகிறாருன்னு. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக ஹோம்மேட் சூட் தான் அது. ஸோ நிறைய பார்ட்ஸ் எடுத்து அவர் தனக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஹோம்மேட், அதாவது வீட்லேயே ஒரு சூட் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லுக் வந்து அந்த டச் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஃபீல் ஆகுது. ஏகப்பட்ட டிஸ்பேண்டட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பாடியில் வந்து இருக்குது. ஆல்சோ ஷோல்டரில் இருக்கிறது ஹாக்கி பேட்ச் மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஹாக்கின்னு சொல்லும்போது அந்த ரக்பியில் போடுவாங்க அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவருக்கு எந்த ஒரு அடியும் படக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனம் எடுத்து இந்த சூட்டை தானே ரெடி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கவுல், அந்த மாஸ்கோட இயர் லென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ டீசரப்போ நம்மளுக்கு கிட்ட வந்து காமிக்கல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அந்த கவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹெல்மெட் மாதிரி ஆக்டிவேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் 2-3 பார்ட்ஸால் செய்யப்பட்டிருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபோர்ஆர்ம், அந்த கையில் வந்து பாருங்கள், ஏதோ ஆரோஸ் மாதிரி வச்சிருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம பேட்மேன் யாருமே கில் பண்ண மாட்டார். ஸோ மேபி இது ஒரு லீத்தல் ஆரோவாக இருக்கலாம், மயக்கமடையை வைக்கக்கூட மாதிரி அந்த டார்ட்ஸ் அப்படியா இருக்கலாம், இல்லை அஃப்கோர்ஸ் ஃபுல் ஃபிளெட் ஆரோவாக இருக்கிறதுக்கான கூட வாய்ப்புகள் இருக்குது. அவரோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஃபுல்லாக அவர் பார்த்தீங்கன்னா தனி பார்ட்ஸாக அந்த கையில் வந்து பாண்டற மாதிரி தான் தெரியுது. ஸோ நிறைய இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேட் சூட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ரூமர் வந்து போயிட்டு இருந்துச்சு, இந்த பேட் சூட்டில் அவர் வந்து பர்பிள் கலர் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணுவார்னு. மேபி இந்த படத்தில் ஆக்சுவலாக ரெட் பேட் சூட் இருக்கான். ஸோ அடுத்த வேர்ஷன் ஃபுல் ஃபிளெஜ்டான இன்னொரு வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யூஸ் பண்ணலாம். அவரோட கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த காலர் வந்து இருக்குது. நிறைய பேர் கேட்டது எதுக்கு அவர் வந்து கேப் அந்த துப்பாட்டை வந்து போடலன்னு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் நடக்கும்போது, முக்கியமாக ஸ்டன்ட் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது அந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா போட மாட்டாங்க. கடைசியில் படம் வந்து எடிட் பண்ணும்போது விஎஃப்எக்ஸில் பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்ருவாங்க. அதுவும் பைக் வேற ஓட்டாரு, துப்பாட்டை போட்டு வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த சேஃப்டி ஃபீச்சருக்காக மேபி ரிமூவ் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேட் மொபைலை வந்து பாருங்க, பேட் மொபைலா, பேட் பாடா, இல்லை பேட் பைக்கா, எல்லாரும் ஒரு ஒரு வார்த்தை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஷார்ட்டாக மேபி நம்ம கிறிஸ்டோபர் நோலன் கூப்பிட்ட மாதிரியே பேட் பாட்னு சொல்லி வந்து கூப்பிடலாம். ஸோ அந்த கிறிஸ்டோபர் நோலன் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பேட் பாட் வந்து செம்ம ஹைலி அட்வான்ஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நம்ம பேட்மேன் அதை வந்து கிராஃப்ட் பண்ணியிருப்பாரு. பட் இப்போதைக்கு இந்த பைக்கை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு பைக்கை வாங்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பைக்கை வெளியில் தெரியாமல் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனோட பேட் மொபைலில் வந்து இருக்க போது, அதாவது அந்த பேட் காரும் பார்த்தீங்கன்னா இருக்க போது ஒரு சாதாரண மசில் காரை வாங்கி அதை வந்து பேட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ண போகிறாராம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேட்மேன் சோலோ சிங்கமாக தனி ஒருவனாக தான் இந்த படத்தில் வந்து இருக்க போகிறாரு. அவருக்கு பெருசாக எந்த ஒரு ஹெல்ப்பும் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறதுல. அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ஃப்ரட் வந்து இருப்பார். அது மட்டும் இல்லாமல் லூசியஸ் ஃபாக்ஸும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. பட் இந்த படத்தில் லூசியஸ் ஃபாக்ஸுக்கும் நம்ம பேட்மேனுக்கும் எந்த ஒரு லிங்குமே இல்லாமல் மேபி அடுத்த படத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேட்ரிஸ் மொத்தமாக இந்த படத்தை 3 பார்ட்டாக வந்து பிரிக்க போகிறாராம், ட்ரையாலஜி மாதிரி. ஸோ தெரியா இருக்க போது அது மட்டும் உண்மை. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்மேனோட மாஸ்கில் இருக்க அந்த காகிள்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அகெயின் இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஎஃப்எக்ஸில் வந்து மாற்றும் போது கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக பண்ணிடுவாங்க. அந்த ஜஸ்டிஸ் லீக் பேட்மேன்லேயே பார்த்துருக்க முடியும், அதுலேயும் நம்ம பென் அஃப்லெக் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காகிள்ஸ் போட்டுப்பாரு. ஸோ கொஞ்சம் கூலாக சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் முன்னாடி நிற்கிறது கேட் உமன் ஜோயி கிராவித்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஸ்டன்ட் டபுள்ஸ் தான். அஃப்கோர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஆக்டர்ஸ் இறங்கி இந்த மாதிரி ஸ்டன்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க தான் ஃபேஸ் ஆஃப் த மூவி. அந்த ஃபேஸுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஸ்டன்ட் டபுள்ஸ். ஸோ இந்த இடத்துல மேபி நம்ம பேட்மேன் கேட் உமன் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியணும். பிகாஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஹாலோவினை பேஸ் பண்ணி தான் இருக்க போதாம், அந்த காமிக் பேஸ் பண்ணி தான் இருக்க போதாம். பட் இந்த பேட்மேன் அந்த பேட் பாட்டில் இருக்கும்போது அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த இயர் 0 பேட்மேன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் தனக்கான ஒரு சூட் வந்து ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கை லைட்டாக தான் மாடிஃபை பண்ணியிருப்பாரு. அந்த பைக்கு
எந்த ஒரு சூப்பர் டெக்னாலஜிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்காது. ஸோ அதே ஒரு வைப் தான் வந்து பண்ணால் இந்த படத்துலேயும் இந்த லுக்லேயும் எனக்கு வந்து கிடைக்குது. ஆர் எனக்கு மட்டும் அப்படி கிடையாது, உங்களுக்கு கிடையாது, மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, பேக் டு த கேட் வுமன். ஸோ கேட் வுமனும் நம்ம பேட்மேனும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஹாலோவீன்ல வந்து இருக்கும். அந்த லாங் ஹாலோவீனோட ஸ்டோரி லைன் சொல்லணும்னா, அந்த இடத்துல ஹாலிடே கில்லர்னு சொல்லி ஒரு சைக்கோ ஆர் பாசிபிளி ஒரு சீரியல் கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டு கொலை பண்ணிட்டு இருப்பான். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு அஃப்கோர்ஸ் நம்ம பேட்மேன் அந்த ஹாலிடே கில்லரை பார்த்தீங்கன்னா தேடி போகணும். அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது, இவர் யாருன்னு அவருக்கு தெரியாது. ஸோ பேட்மேன் அவரோட டிடெக்டிவ் நாலேஜ் யூஸ் பண்ணி ஹாலிடே கில்லரை பார்த்தீங்கன்னா பிடிக்கணும். அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா வில்லன்கள் மேலேயும் சந்தேகம் வரும். ஸோ பேட்மேன் ஒவ்வொரு வில்லனை தேடி போய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் நம்ம ஜோக்கர், ரிட்லர், பென்குயின் இந்த மாதிரி எல்லா வில்லன்களையும் பார்த்தீங்கன்னா தேடி போவாங்க. அந்த வகையில் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிடும் கிட்டத்தட்ட ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஸ்டோரிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போகுதுன்னு சொல்லி நம்ம மேட்ரிஸ் முன்னாடியே டீஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் பேட்மேனை தான் அதிகமாக பார்க்க போகிறோம் சொல்லி நம்ம ராபர்ட் பேட்டின்சன் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டா இல்ல. சோ இத்தனை விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகளை நமக்கு கிட்ட வந்து எழுப்புது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாமஸ் அண்ட் மார்த்தா வந்து திருப்பி சாகர மாதிரி காமிக்க மாட்டாங்க, காமிக்க கூடாதுன்னு நம்ம மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா அவர் மைண்ட்ல இருந்து வச்சிருக்காராம். அப்படி இருந்தும் நம்ம பேட்மேன் எதுக்கு இந்த மாதிரி சுடுக அடுக்க போறாரு? ஏன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சம மாசா நிற்கிறேன்னு சொல்லி கவுந்தரிச்சு விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மேபி இது வந்து தெரியாம நடந்துச்சா, ஆர் பாசிபிளி நம்ம வில்லன்கள் யாராவது அட்டாக் பண்றாங்களா, விஎஃப்எக்ஸ்ல மாத்தலாம் மாத்துவாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிமெட்ரிக் போறாரு. ஸோ முன்னர் சொன்ன மாதிரி மர்டர் மிஸ்ட்ரி, ஹாலிடே கில்லர் இந்த மாதிரி ஏகப்பட்ட மர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மர்டர் விக்டிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லி நம்ம பேட்மேன் அண்ட் கேட் உமன் ஒன்னா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து அந்த மர்டர் விக்டிம்ஸ்லாம் தோடி பார்க்கலாம். நான் கெஸ் பண்றேன், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்பெசிபிக் ஷாட்டும் பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலா ஒரு உடைக்கப்பட்ட பாசிபிளி வெயின் மேனரா இருக்கணும். இது மட்டும் இல்லாம மேபி இந்த லுக்கை பார்க்கும்போது எனக்கு ஆர்கா மசாலாமோட ஒரு தாட் தான் வருது. இது ரெண்டுல ஏதாவது ஒன்னா இருக்கலாம். மோஸ்ட்லி ஆர்கா மசாலாமா தான் இருக்கும்னு நான் வந்து கெஸ் பண்றேன். மொத்த ஷூட்டிங்கும் லண்டன்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ லண்டன்ல இருந்து பார்க்கும்போது காத்தம் பை கேஸ் லைட் அந்த ஸ்டோரி லைன். ஸோ இந்த மாதிரி நாலஞ்சு ஸ்டோரில ஒன்னா கலந்து மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அழகான படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக் அக்யூரேட்டா இருக்காது. பட் இருந்தாலும் பேட்மேனை கொஞ்சம் காமிக் அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இயர் ஜீரோ அண்ட் த லாங் ஹாலோவீன் மோஸ்ட்லி மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண போது. சப்போஸ் இந்த லாங் ஹாலோவீனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹாலிடே கில்லரை பார்த்தீங்கன்னா மாற்றி ஆகணும். அந்த காமிக் புக்கெலாம் ஹாலிடே கில்லரை யார் வருவான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டினோ ஸ்பாயிலர் அலர்ட், நம்ம டூ ஃபேஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலிடே கில்லரை கடைசியாக வந்து கண்டுபிடிக்கப்படுவார். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டோரியில் என்ன எடுத்தாங்கன்னா இந்த படத்துலையும் டூ ஃபேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டூ ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கேஸ் பண்ணல, ஜஸ்ட் நம்ம பென்குயின் காலிஃபிலரும் ரெட்லராக நம்ம பால் டனா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வில்லன்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. மேபி சர்ப்ரைஸ் வில்லன்கள் இந்த படத்தில் வந்து இருக்கலாம். ஜோக்கர் கண்டிப்பாக வர மாட்டார் சொல்லிட்டாரு. பட் மூணு ட்ரையாலஜி மூணு படமாக வந்து வரப்போதில்ல. ஸோ அதில் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேட்மேன் உண்மையிலேயே தெரிய மாசாக இருக்கும் போது அடுத்த வாரம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட் மொபைல், அதாவது அந்த பேட் பாட் இப்போ பேட் பைக் வந்து யூஸ் பண்ணாங்களா, அதே மாதிரி பேட் கேரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஷூட்டிங் வந்து போக போதா அந்த ஷெட்யூல் வந்து இப்போதைக்கு மென்ஷன் செஞ்சுருக்காங்க. அடுத்த வாரம் அந்த பேட் காரோட லுக் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங் முடிவுக்குள்ள மொத்த கதையை நமக்கு வந்து சொல்லிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பட் அகைன் பேட்மேனோட ஸ்டோரியில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, காலையிலேருந்து கண்டிப்பாக எல்லாருமே பேட்மேன் பேட்மேன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால தான் ஒரு நாள் டிலேவாக இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். கண்டிப்பாக ஏதாவது அப்டேட்ஸ் வரும்போது பேட்மேன் பற்றின ஏதாவது நியூஸ் வரும்போது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதையும் தாண்டி ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், டெலிகிராம் சேனல் டைம் தான் மறக்காம அதை வந்து செக் பண்ணி பாருங்க. எல்லா அப்டேட்ஸும் எல்லா லீக் ஃபுட்டேஜும் அதை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு புது சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நான் தனியாக பேசியாச்சு.
மொக்க கமெண்ட்ரி டூன்னு சொல்லி ஃபுல்லாக பேக்கப் சேனல். அது மட்டும் இல்லாமல் ஒரு புது சேனல் ஒன்லி டெடிக்கேட்டட் டு ஸ்பேஸ். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அதை பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் அன்சைன்ட் அந்த சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறேன். ஸோ ஏன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரசமான வீடியோவில் மீட் பண்ணி இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.